ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். வாசியுங்கள் யோவான் சுவிசேஷம் 19:5. இயேசு முழுமுடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி, இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்து சொன்னான். அன்றைக்கு முள்முடி அணிந்தவராய் அவர் அவன் அருகே நின்று கொண்டு இருந்தார். சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறவராக நின்று கொண்டு இருந்தார். அதே மனுஷகுமாரன் வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-16 என்ன தோற்றத்தில் என்ன நிலையில் காணப்படுகிறார் என்பதை வாசித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-16 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்து கூறின அதே மனுஷன் இனி ஒரு நாளிலே நாம் வாசித்த நிலையிலே நிற்கப் போகின்றார். பன்முடி சூடிய ராஜாதி ராஜாவாக அவர் நிற்கப் போகிறார். அன்றைக்கு முள்முடி சூடின மனுஷகுமாரனாக நின்றவர் இனி ஒரு நாள் பன்முடி சூடின அநேக கிரீடங்களை சூடின ஒரு ராஜாதி ராஜாவாக வெளிப்பட போகின்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் அவரோடே கூட எடுத்து கொள்ளப்படுவோம். எப்பொழுதும் இயேசுவோடு இருப்போம் என்று சொல்லப்பட்ட அந்த சம்பவம், இரகசிய வருகை, அது திடீரென்று நடைபெறும். அது நடைபெற்ற அடுத்த 7 நாம் தேவ சமூகத்தில் தேற்றப்படுவோம், கிறிஸ்துவோடு கூட இருப்போம். நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைத்து நம்மை கனப்படுத்தி நம்மை பிதாவுக்கு முன்பாய் அறிக்கை செய்து அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்திலே 7 நாம் இருப்போம். அதே நேரத்திலே இந்த பூமி அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழாய் இருக்கும். இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வருகின்ற அந்த 7 நிறைவு, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து முடிவுக்கு வருகின்ற அந்த 7 நிறைவு, அப்பொழுதுதான்
இங்கே எழுதியிருக்கிற இந்த சம்பவம் நடைபெறும். அப்பொழுது பரலோகம் திறந்திருக்க கண்டேன். முதலாவதாக அவர் காண்கிற காட்சி, இதோ ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரை காண்கிறேன். யோவானுக்கு காட்டப்பட்ட காட்சியிலே ஒருவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாள் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறினவராக எருசலேமுக்குள் கடந்து வந்தார். அது ஒரு தாழ்மை கோலமாய் இருந்தது, ஏழ்மை கோலமாய் இருந்தது. ஒரு சிறு கூட்டம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை பாடி கொண்டு சென்றார்கள். ஒரு கூட்டம் இதெல்லாம் எதற்கு என்று எதிர்த்து பேசினவர்களாய் இருந்தார்கள். இந்த பிள்ளைகள் ஏன் கத்துகிறார்கள் என்று அதட்டினவர்களாய் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அதை சிந்தித்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா அந்த கழுதை பவனியிலே எருசலேமுக்கு சென்று பிற்பாடு அந்த எருசலேமிலே அவர் கல்வாரி சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த சிலுவையிலே சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்தத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. அந்த யுத்தத்துக்காக அவர் கழுதையின் மேல் ஏறி கடந்து சென்றார். அப்பொழுது தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திற்கு வருகிறார் என்று சொல்லப்பட்டது. ஆகவே அவர் கழுதையின் மேல் ஏறி வரும் பொழுது உலகம் அவரை பல கோணங்களில் பார்த்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் அவர் ராஜா. அல்லேலூயா. அந்த ராஜா அன்றைக்கு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். ஆமென். இப்பொழுது அதே ராஜா நான் சொல்லுகிற இந்த காலகட்டத்திலே இனி நடக்க போற அந்த சம்பவத்திலே வெள்ளை குதிரையின் மேல் ஏறி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருகிறார். அப்படி அவர் ராஜாவாக குதிரையின் மேல் ஏறி வரும் பொழுதும் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாக வருகிறார். அர்மகதோன் என்கிறதான யுத்தத்திற்காக இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார். இரண்டாவதாக, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம், faithful and true, உண்மையும் சத்தியமும் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நம்மை சேர்த்து கொள்ளும்படி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்து, அந்த அதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மோடு சேர்ந்து பூமிக்கு வர இருக்கிற இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற பாக்கியம். அல்லேலூயா. அவர் உண்மை பேசுகிறவர், உண்மையாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர், உண்மை நிறைந்தவர். அல்லேலூயா. அவரிடத்தில் உண்மைக்கு மாறான ஒரு சிறு காரியத்தை கூட ஒருவரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உன்னதமான உண்மை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு நம்முடைய கண்களை திறந்தாரு கர்த்தர். கிருபை பெரியது. அல்லேலூயா. உண்மை உள்ளவர். வசனங்களில் தேவனுடைய உண்மையை குறித்து அதிகமாய் சொல்லி இருக்கிறது. நான் சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 2 தசலோனிக்கேயர் 3:3, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். மன்னிக்கவும், 1 தசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று இந்த 2 வசனங்களும் நமக்கு சொல்லுகிறது. அவர் மொத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆனா அதை எடுத்து எழுதும் பொழுது இந்த குறிப்பிட்ட 2 வசனங்களிலே உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வா என்று கூப்பிட்டு விட்டு
ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டு அந்த அழைப்புக்குள் வந்தவர்களே, ஒருபோதும் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்று அந்த அழைப்பு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களை பார்த்து கலிலேயா கடலோரத்தில் நின்று அழைத்தார். அவர்களும் சரி வருகிறோம் என்று சொல்லி படவில் ஏறினார்கள். நடுக்கடலில் படவு தத்தளிக்க ஆரம்பித்தது, பெரிய ஆபத்து வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தி அழைத்த பிள்ளைகளை பத்திரமாக அக்கறை கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா. அதே போலதான் அவர் நம்மை அழைத்து நாம் அவரை பின்பற்றுகையிலே இந்த வாழ்க்கை பயணத்தில் எத்தனை அலைகள் அடித்தாலும், எத்தனை கொந்தளிப்புகள் வந்தாலும், எத்தனை படகு தத்தளிப்புகள் போல வாழ்க்கை தத்தளித்தாலும், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் முடிவு மகிமையா இருக்கும், உங்கள் முடிவு சேமமா இருக்கும், கர்த்தர் உங்களை அழைத்து அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பொதுவான அழைப்பை இயேசு கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. அந்த அழைப்பை கேட்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் உள்ளத்திலே இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா. தேவ சமாதானம் தருவார். அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கையான வாழ்வை இயேசு தருவார். ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சிலரை தேவனுடைய ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பை பெற்றவர்கள் மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லை என்ற வேத வசனத்தின்படி, கனமான தேவனுடைய சேவையை செய்வதற்கு நேரடியாய் தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் அந்த அழைப்புக்கு உங்களை அர்ப்பணித்தீங்களோ, அந்த அர்ப்பணித்த உடனே உங்களுக்கு அந்த அழைப்பின் அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களிடத்திலிருந்து கிருபைகளும் வரங்களும் வெளிப்படுவதை, வாக்கு வெளிப்படுவதை, உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவினுடைய ஊழியம் வெளிப்படுவதை அன்று முதல் காண்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அது அந்த அழைப்பில் இருக்கிற ஆசீர்வாதம், அழைப்பில் இருக்கிற பொக்கிஷம். அல்லேலூயா. அழைப்பை என்றைக்கு நாம் அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்கின்றோமோ அன்றைக்கு அந்த அபிஷேகம் நிரப்பும், அது கடைசி வரை நடத்தும். அல்லேலூயா. எனவே அழைப்பு, அந்த அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஊழியத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது இன்றைக்கு ஊழியத்திற்காய் அழைப்பின் சத்தத்தை உள்ளத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், திட்டமாய் நம்புங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த உண்மை உள்ளவர் தான் ராஜாதி ராஜாவாய் பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆயிரம் ஆண்டுகள் உண்மை உள்ளவர் ஆட்சி இந்த உலகத்திற்கு காண்பிக்க போகிறார். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் என்று மனித ஓட்டுகளை பிடித்துக் கொண்டு அரியாசனங்களிலே உட்கார்ந்து லஞ்சமும் ஊழலும் செய்து உண்மை கேடாக வாழ்கின்ற இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற உண்மை உள்ளவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அவரோடு கூட நாமும் வருவோம். நாம் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைப்பிலே அவர் உண்மை உள்ளவர். நீங்க ஒருபோதும் கலங்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சில இடங்கள்ல நாம என்ன இல்லை, உண்மையாக இல்லை, ஆனாலும் அவர் எப்படித்தான் இருக்கிறார், உண்மையாகவே இருக்கிறார். ஆமென். உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். சிலருக்கு சொல்லுவாங்க, நீ போய் சொன்னா நானும் போய் சொல்லுவேன், நீ எனக்கு உண்மை இல்லை, நானும் உனக்கு உண்மையா இருக்க மாட்டேன். அப்படி கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா. மனுஷன் தவறு செய்வான், ஆனால் அவர் தவறு செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10:23 சொல்லுகிறது,
வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. முதல்ல நான் சொன்னேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது இந்த வசனம் சொல்லுகிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயினும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு தேவன் என்ன வாக்கு தத்தங்கள் செய்திருக்கிறார்? பைபிளிலே வாக்கு தத்தங்களை நம் அனைவருக்கும் சொந்தமாக பொதுவாக எழுதி நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களுக்கு அவர் என்றும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய துன்ப வேளைகளில், நெருக்கமான நேரங்களில் சில வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக தேவன் உங்களுக்கு தருகிறார். அந்த வார்த்தையில், அந்த வாக்குத்தத்தத்திலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் நிறைவேறும். அதை தரையிலே விழவிட்டார். அவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை ஒருபோதும் தரையில் விழவிட்டார். அல்லேலூயா. எனவே வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ ஜனமே, வேதத்தின் வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தனிப்பட்ட முறையில் தேவனிடத்திலிருந்து வாக்குறுதிகளை பெற்றவர்களே, அதை மறந்து விடாதிருங்கள். அதை தொடர்ந்து அறிக்கை செய்து தேவனை துதியுங்கள். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அறிக்கை பண்ணுங்கள், நிச்சயம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:17 சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவது. தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்கும்படி வேண்டிய பலிகளை செலுத்துவது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருந்து, நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய் இருந்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அவர், ஐயோ நான் உனக்கு பரிந்து பேச மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டார். உனக்கு நான் பரிந்து பேச முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நாம் அவரிடத்தில் கெஞ்சும் பொழுது அவர் நம்மேல் கிருபை வைத்து நம்முடைய காரியத்தை பிதாவினிடத்தில் எடுத்து சொல்லி அந்த தேவ கிருபையை பெற்று தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ள பிரதான ஆசாரியன். எபிரேயர் 3:6 சொல்லுகிறது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். மோசே பணிவிடைக்காரனாக தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவோ அந்த வீட்டுக்கு குமாரனாக தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் எங்கும் உண்மை உள்ளவர், எதிலும் உண்மை உள்ளவர். தேவனுடைய வீட்டிலே அவர் உண்மை உள்ளவர். தேவனுடைய வீடாகிய பரலோகத்தில் உண்மை உள்ளவர். தேவனுடைய வீடாகிய சபையில் இயேசு எப்பொழுதும் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சபைக்கு அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். சபையை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் சபைக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சபையாக நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் சபைக்கு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 1 பேதுரு 4:19 சொல்லுகிறது, தேவ சித்தப்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவர் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா. அல்லேலூயா. உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா. நம்மை உருவாக்கின தெய்வம் உண்மை உள்ளவர். நம்மை உருவாக்கின நோக்கத்தை நம்மில் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. தாயின் கருவில் எத்தனையோ பிள்ளைகள் தோன்றாமல் போயிற்று, தோன்றி அழிந்து போயிற்று, பிறந்து இறந்து போயிற்று. சில காலம் வளர்ந்து வாழ்ந்து முடித்து சென்றவர்களும் இருக்கிறார்களே. ஆனால் உங்களையும் என்னையும் இன்றைக்கு பூமியின் முகத்திலே கர்த்தர் வைத்திருக்கும் போது நிச்சயமாய் ஒன்றை அறிய கடவோம். நம்மை தாயின் வயிற்றில் உருவாக்கி சிருஷ்டித்து இம்மட்டும் எல்லா சூழ்நிலையிலும் தாங்கி வழிநடத்தி வருகிற சிருஷ்டிகர்த்தா
அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவர், சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவர். எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை வாய் திறந்து இயேசுவிடத்திலே அறிக்கை பண்ணுகிறோமோ உடனே அந்த பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த பாவம் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யப்பட்டதோ அது உடனே மன்னிக்கப்படும். அது நம்முடைய ஆத்மாவில் இராதபடி ஆத்மா சுத்திகரிக்கப்படும். அது நிச்சயம். என்ன? அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனவே நாம் எப்பொழுதுமே பாவம் தவறு குறைபாடுகள் வந்தால் உடனே இயேசுவிடத்திலே அறிக்கை செய்வோம். உடனே அதை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமான இயேசு கிறிஸ்து என்று அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் உண்மையுள்ள சாட்சி. அல்லேலூயா. இப்படி எத்தனையோ வசனங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உண்மையுள்ள ஆண்டவர் இயேசுவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோம். நாமும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து அந்த உண்மையுள்ள தேவனை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. பொய்யர் ஒருவரும் உண்மையுள்ள இயேசுவை பின்பற்றுவர்களாய் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நிற்க முடியாது. பொய்யர் அனைவரும் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. பொய் சொல்லுகிறவர்களுக்கும் பொய் வேடம் காட்டுகிறவர்களுக்கும் மக்களை ஏமாற்றுகிறவர்களுக்கும் அக்கினி கடலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. நாமோ இந்த உண்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் அவரை நெருங்கி வாழ்ந்து அவருடைய உண்மையை நம்மிலே பெற்றுக்கொள்ளவும் செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த உண்மை உள்ள இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் இன்று நமக்குள் செய்கிற இரட்சிப்பின் கிரியை அன்று நமக்கு பலன் கொடுக்கும். அந்த உண்மையுள்ள இயேசுவோடு உண்மையாய் அவரை பின்பற்றின நாமும் வருவோம். அல்லேலூயா. உண்மையும் சத்தியமும் உள்ளவர். 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். யோவான் கண்ட வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர் சத்தியமும் உண்மையும் உள்ளவர். அது மட்டுமல்ல, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். அந்த வார்த்தையிலே தெரிகிறது, அவர் யுத்தம் செய்யறதுக்கு புறப்பட்டு வருகிறார். ஆனா எப்படி யுத்தம் பண்ணுவார்? தார்மாரா பண்ண மாட்டார், மனம் போல பண்ண மாட்டார், கிடைத்த வாக்கிலே யுத்தம் பண்ண மாட்டார். நியாயம் தீர்த்து, நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் தியானிக்கும் பொழுது என்ன பெரிய பாக்கியம் இல்லையா? நாம் இந்த மகிமையான இயேசுவை தெரிந்து கொள்ள நம்முடைய கண்களை திறந்தாரே. ஆமென். நம்மோடு கூட வாழுகிற எத்தனையோ பேருக்கு இன்னும் இந்த கண்ணு திறக்கப்படலையே. எதையோ நம்பி ஓடுறாங்க. ஆனா நாம் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து, அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி நிறைந்தவர். அல்லேலூயா. நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். நோவா காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் அக்கிரமம் செய்தார், பூமியை அழிப்பேன் சொன்னார். ஆனா அந்த பூமியை அழிக்கும் போது கூடவே நோவாவையும் அழிப்பது நீதியாய் இருக்காது. அதனால நோவாவுக்காக ஒரு பேழையை செய்ய வைத்து அவனையும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களையும் உள்ளே வைத்து பாதுகாத்து மற்றவர்களை அழித்தார். நீதியாய் நியாயம் தீர்த்து தண்டித்தார். அல்லேலூயா. சொதோம் கொமோரா பாவம் கர்த்தரிடத்துல போய் எட்டி விட்டது. அக்கிரம மிகுதி, அக்கினியும் கந்தகம் இறக்கி அழிக்கும்படி திட்டமிட்டார். ஆனால் அங்கே ஒரு நீதிமான் இருக்கிறான்.
அவனையும் அந்த சோதோம் குமராவில் அக்கினியோடு அழித்து போடுவது நீதியாய் இருக்கா? ரெண்டு தூதர்களை அனுப்பி அவனை அந்த அக்கினியிலிருந்து வெளியே விட்டு அப்புறம் அந்த அக்கிரமம் செய்த ஜனங்களை அழித்தார். நீதியாய் நியாயம் தீர்த்து தண்டித்தார். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கும் என்றால் நிச்சயமா நம்ம தண்டிக்க மாட்டார். எல்லாரையும் சேர்த்து அடிச்சதுல உன்னைய அடிச்சிட்டேன்பா அப்படி சொல்ல மாட்டார். எல்லாரையும் சேர்த்து அடிச்சதுல உன்னை தெரியாம அடிச்சிட்டேன்பா அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டார். நம்மிடத்தில் ஒரு நீதி இருக்கிறது என்றால் அந்த நீதிக்கு அவரிடத்தில் மதிப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா! அதனால நாம் அந்த ரங்கத்தில் நீதியாய் தேவனுடைய நீதியை தரித்து வாழ்வது என்றைக்கும் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆமே. சில இந்த உலகத்துல நீதியா வாழ்ந்து என்னையா கிடைக்கும்? எல்லாம் நான் நீதியா இருக்கிறான், நீதி செய்தா ஏமாளியாக நம்ம போவோம் அப்படித்தான் நினைக்கிறார்கள். இல்லை, நோவா காலத்திலே நோவா அப்படி நினைக்கவில்லையே. எல்லாவனும் அநீதியா போனா நோவா உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா! அந்த நீதிக்கு பலனை தேவன் கொடுத்தார், இன்றைக்கும் தருவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா! துன்மார்க்கனோடு நீதிமானை அழிக்க மாட்டார், துன்மார்க்கனோடு நீதிமானுடைய பங்கை வைக்க மாட்டார். நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறதற்காய் வெண்குதிரையில் ஏறி வரப்போகிறார். அல்லேலூயா! இங்கே பார்க்கிறோம் என்ன யுத்தம் பண்ணுகிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே அர்மகதோன் யுத்தத்தினுடைய ரிசல்ட் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ரிசல்ட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 19 வசனத்துல பார்க்கிறோம், மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அர்மகதோன் யுத்தத்தை யோவான் காண்கிறார், இனி நடக்க போகிற அந்த யுத்தத்தை அன்றைக்கே கண்டு எழுதி வைத்திருக்கிறார். மிருகமும் மிருகத்தினுடைய சேனைகளும், அதாவது அந்திகிறிஸ்து, அந்திகிறிஸ்து கள்ள தீர்க்க தரிசி, இந்த மிருகங்களும் மிருகங்களுடைய சேனைகளும் அதோடு கூட அவர்களோடு இருந்த பூமியின் ராஜாக்கள், அவர்களோடு கூட்டணி வைத்த புறஜாதி நாடுகள், எல்லா சேனைகளும் சேர்ந்து இந்த குதிரையில் ஏறி இருந்தவரோடு யுத்தம் பண்ண கூடி வந்தன, கூடி வந்தன. இயேசு பூமியில் வருகிற இயேசுவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு கூடி வந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரிசல்ட் 20 வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் புத்திரை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அந்திகிறிஸ்துவாகிய மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் அந்த அர்மகதோன் யுத்தத்திலே அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பை பாருங்க. அவங்களை ரெண்டு பேரையும் பிடித்து உயிரோடு அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி போடுவது கர்த்தருக்கு நீதியாய் இருந்தது. அல்லேலூயா! 7 அக்கிரமம் செய்தவனுங்க, 7 தேவ ஜனங்களை துன்புறுத்தினவனுங்க, 7.5 யூதருக்கு தீமை செய்தவனுங்க, இந்த 2 ஆண்டவர் கொடுத்த நீதியான நியாய தீர்ப்பு கரெக்டா கொடுப்பா. எல்லாம் சேர்த்து ஒரே அடியா அடிச்சு தள்ளல, தள்ள மாட்டா. அவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதியான நியாய தீர்ப்பு 7 அக்கிரமத்துக்கு தண்டனை போ, டைரக்ட்லி அக்னி கடலுக்கு போ, போயாச்சு. அடுத்து பாருங்க 21 வசனம், மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. மற்றவர்கள் சொல்றது யாரு? இந்த அந்திகிறிஸ்துவோடும் கள்ள தீர்க்கதரிசியோடும் வந்த சேனைகள், அந்த புறஜாதி ராஜாக்கள், இந்த எல்லாரும் சேர்ந்ததுதான் மற்றவர்கள். இந்த மற்றவர்களை அப்படியே தூக்கி அக்கினி கடல்ல போடல, இந்த மற்றவர்களை இயேசு தம்முடைய வாயின் வார்த்தை, வாயின் பட்டயம்னா வாயின் வார்த்தை, வாயின் வார்த்தையினால் கட்டளையினால் கொன்றார்,
கொன்று அழித்தார். அவருடைய மாம்சங்களை வானத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுத்தார். பயங்கரமான யுத்தம், இரத்தம் குதிரைகளின் கடிவாளம் மட்டும் புரண்டு ஓடினது. அப்படிப்பட்ட மகாபரி அர்மகதோன் யுத்தம் இயேசு தம் வாயின் பட்டயத்தால் நடத்தி முடித்தார். இப்போ இந்த மற்றவர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்த நீதியான நியாய தீர்ப்பு என்னன்னு சொன்னா, அவங்க எல்லாம் இப்ப மரிக்கணும், ஆனா இனி ஒரு நாள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு எழும்பி வந்து அப்புறம் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்களுடைய பங்கை அடைய வேண்டும். அதனால அவர்களை உடனடியாக அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசியை அக்கினி கடல்ல போட்டது போல போடாமல் அவர்கள் சாகும்படி அவர்களை அழித்தார். அல்லேலூயா. ஒரே யுத்தம், ஆனா அந்த முடிவுகளை பாருங்கள். நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர் வெண்குதிரையில் ஏறி வருகிறார். அல்லேலூயா. இன்னொரு ஆளுக்கு இருக்கு பாருங்க, அடுத்தது 20:2 வாசிங்களேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இப்போ அதே யுத்தத்துல இவனும் உண்டு, சாத்தான் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இவனுக்கு என்ன நீதியான நியாய தீர்ப்பு கொடுத்து யுத்தம் பண்றாருன்னா, இவனை 1000 வருடங்களுக்கு அந்த பாதாள குழியிலே கொண்டு சிறை வைக்கிறார். ஏன்னா இவன் 1000000கணக்கான வருஷங்கள் மக்களை துன்புறுத்தினவன், தேவனுக்கு எதிராய் கிரியை செய்தவன். சும்மா டைரக்ட்லா அப்படி தூக்கி போடுறது ஆண்டவருக்கு நீதியாக இல்லை. 1000 வருஷம் நீ போய் அங்க இரு, இனி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அது வரைக்கும் நீ அங்க இருந்து சொல்லி அவனுக்கு கொடுத்த அந்த தீர்ப்பை பாருங்கள். 1000 வருடம் சிறையிருப்பை அவனுக்கு கொடுத்தார். இப்படி கர்த்தர் ஒவ்வொரு விதத்திலும் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அந்த அர்மகதோன் யுத்தத்திலும் அதை செய்ததை செய்ய போகிறதை பார்த்தோம். இன்றைக்கும் அப்படியே தான் செய்கிறார். அல்லேலூயா. இறுதி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, ஆனால் சில நியாய தீர்ப்புகளை இப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நோவா காலத்தில் செய்த போல, சோதோமொராவின் நாட்களில் செய்தது போல, ஏலி குடும்பத்தாருக்கு செய்தது போல, இப்படியெல்லாம் சில குடும்பங்களுக்கு செய்கிறார், சில பட்டணங்களுக்கு செய்கிறார், சில தனி நபர்களுக்கும் செய்கிறார், நியாய தீர்ப்பு செய்கிறார். இடையிலே சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் உண்மையாய் நீதியாய் வாழ்ந்தால் அது என் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும், எனக்கு தீமை வர விட மாட்டார். அல்லேலூயா. நிச்சயம் இந்த விசுவாசம் நமக்குள் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய நீதியை கை கொள்ளணும். என்ன நீதி? நம்ம சும்மா சாதாரண நீதி அதை மட்டும் நினைக்க கூடாது, அதுலயும் நீதியா இருக்கணும். ஒரு கொடுக்கல் வாங்கல்ல நீதியா இருக்கணும், ஒரு பேச்சுவார்த்தையில நீதியா இருக்கணும், எல்லாத்துலயும் நீதியா இருக்கணும். அதே வேளையில இன்னொரு பெரிய நீதி என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு யோவான் ஸ்நாபகம் தடை பண்ண பொழுது சொன்னார். அது தேவ நீதி. ஒரு மனிதன் மனம் திரும்பணும், அந்த மனிதன் மனம் திரும்பின பிறகு ஞான ஸ்நானத்தின் மூலம் இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அவன் பரிசுத்தாவியின் அபிஷேகமாகிய பரலோக முத்திரையை பெறணும். விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகி அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவன் ஆவிக்குரிய சபையில் அங்கம் வைத்து அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இந்த அஸ்திபாரங்களோடு கூட தொடர்ந்து கிறிஸ்துவின் சாயலை அணிவதற்காக பூரணம் அடைவதற்கு நேராய் அவன் தன் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் வைத்திருக்கிற நீதி. இந்த தேவ நீதிக்குள் ஒவ்வொருவரும் வந்து
அந்த நீதியின்படி நாம் வாழ்ந்து நாம் செய்கின்ற காரியங்களிலும் நீதியை வெளிப்படுத்தி இருந்தோம் என்றால் எந்த தண்டனைக்கும் பயப்பட தேவையில்லை, ஒரு தண்டனையும் நமக்கு வராது. அல்லேலூயா. இயேசு நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. அடுத்ததாக நான்காவது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. யோவான் கண்ட இந்த தரிசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் எப்படி இருந்ததா? அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின பல காட்சிகள், உன்னதப்பாட்டு 5 ஒரு காட்சி, அது நேசர், ஆத்ம நேசரான இயேசுவை பற்றின ஒரு காட்சி. அங்கே அவருடைய கண்கள் எப்படி இருந்ததாம்? தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறாவின் கண்களை போல் இருந்தது. ஒரு கபடற்ற கண்கள், கலக்கமற்ற கண்கள், தெளிவான கண்கள். அந்த இயேசுவின் கண்களில் கலக்கமும் இல்லை, கபடமும் இல்லை, தெளிவான கண்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்லியிருக்கிறது, பாலில் கழுவப்பட்ட கண்கள் என்று சொல்லியிருக்க. கண்ணில் எதுக்கு பால் ஊத்துவோம்? தூசி விழுந்துருச்சுன்னா ஊத்துவார்கள், சவப்பு பிடிச்சிட்டுன்னா ஊத்துவார்கள், உறுத்தல் விடவே இல்லைன்னா ஊத்துவார்கள். பாலினால் கண்களை கழுவுதல். இயேசு கிறிஸ்துக்கு அப்படி ஒன்றும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது, பாலினால் கழுவப்பட்ட கண்களை போல தூய்மையான சுத்தமான கண்கள். அல்லேலூயா. ஆபகுக்கு 1:13 சொல்லுகிறது, தீமை பார்க்க ஒட்டாத சுத்த கண்ணர். அல்லேலூயா. சுத்த கண்ணர். அடுத்தது நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள் என்று அந்த உன்னத பாட்டில் பார்க்கிறோம். நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள், கரெக்டான ஆங்கிள் கரெக்டா பதிக்கப்பட்ட கண்கள், நேர்மையை காட்டுகிறது. இந்த கண்கள் நேர்மையானவைகள். வாசிங்க ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 9:8-9. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள், கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது நேர்மையான கண்கள். தொடர்ந்து வாசிங்க, அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன், ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சல்லடையினால் சலித்திருக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. யாக்கோபின் சந்ததிக்கு விரோதமாய் வருவேன், ஆனால் ஒரு கோதுமை மணியாயிலும் சேதப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. தீமை செய்கிற ராஜ்யம் எதுவா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், இஸ்ரவேலா இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் விரோதமாகவே இருப்பேன், என் கண்கள் விரோதமாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒரு உலகத்தாரா இருக்கட்டும், ஒரு தேவ பிள்ளையா இருக்கட்டும், ஒருவன் தீமை செய்தால், ஒருவன் அக்கிரமம் செய்தால், பாவம் செய்தால், கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அது நேர்மையான கண்கள். அல்லேலூயா. என் பிள்ளைன்னு சைடு பண்ண மாட்டார். அதே வேளையில தண்டிக்கும் பொழுது என்ன செய்கிறாராம்? யாக்கோபின் வம்சம் முழுசையும் சேர்த்து தண்டிக்க கூடாது, உள்ளே சில கோதுமை மணிகள் இருக்கின்றன. அதனால சல்லடை அரிப்பு, அரிப்பு வைத்து அரிக்கணும், ஃபில்டர் பண்ணணும், ஃபில்டர் பண்ணி கோதுமை மணிகளை எடுத்துடணும், மற்றவைகளை தான் அழிக்க வேண்டும். ஹலலூயா. இப்படி நேர்மையான கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி உன்னத பாட்டில் சொல்லும் பொழுது அவருடைய கண்களை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சொல்லி இருக்கிறது. அடுத்து தானியேல் 10:6 இயேசுடைய இன்னொரு காட்சி இருக்கிறது. அங்கே அவருடைய கண்கள் எரிகிற தீபங்கள் போல இருந்தன. எப்படி இருந்தனவா? எரிகிற தீபங்கள். கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிற தானியேலும் சரி, யோவானும் சரி, அவருடைய கண்களை பற்றி சொல்லும்போது வித்தியாசமா சொல்லுகிறார். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டது வித்தியாசம். கடைசி காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது, அவர் நியாய தீர்ப்புக்காக இறங்கி வரும் பொழுது அவருடைய கண்கள் எரிகிற தீபங்கள் போல இருந்தன. யோவான் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் 1:14, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது.
அந்த வெளிப்படுத்தல் ஒன்றிலே அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. பத்மதீவில் வைத்து இயேசு அவருக்கு தரிசனமானார். அதிலும் இயேசுடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. இப்பொழுது வெளிப்படுத்தல் 19 இயேசு அர்மகதோனி யுத்தத்திற்காய் புறப்பட்டு வருகிற காட்சியிலே அங்கேயும் இயேசுடைய கண்கள் எப்படி இருந்துச்சா? அக்கினி ஜுவாலை, கோபம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் எவ்வளவு அன்புள்ள கண்கள், புறா கண்களை போன்ற கண்கள். அந்த அன்புள்ள கண்கள் இன்றைக்கு நமக்காக இருக்கிறது. ஆனா நியாயத்திற்பு கையில எடுத்துட்டாருன்னா, யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாருன்னா, அப்புறம் நீங்க அந்த கண்ணு புறா கண்ணா பார்க்க முடியாது. அந்த கண் எப்படி இருக்கும்? அக்கினி ஜுவாலைகளாக இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் நிறைய சலுகைகள் தருவார், ஆசீர்வாதங்கள் தருவார், தருணங்கள் தருவார், அன்பை அள்ளி அள்ளி வழங்குவார். அல்லேலூயா. கிருபையை தாரை வார்த்து தருவார். ஆனா நீ ஒன்னையும் பயன்படுத்தாம ஓ இஷ்டத்துக்கே நடப்பீனா, அவருக்கு கீழ்ப்படியாமலே இருப்பா என்றால், பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டி, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை கூட்டி நீ அப்படியே வாழ்வாய் என்றால், ஒரு நாள் கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல உன்னை பார்க்கும். அல்லேலூயா. அன்று அழிந்து போவாய். அந்த அக்கினி ஜுவாலைக்கு முன்னால நிக்க முடியாது. அதனால இந்த கிருபையின் காலத்து பாக்கியத்தை பெற்ற நாம் ஆண்டோர் பாதத்துல நம்ம தாழ்த்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்றீங்க வீட்டுல? எத்தனை பேர் தனியா ஆண்டவர் சமூகத்துல தினமும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எத்தனை பேர் வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்றீங்க? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கைகள் தவிர மற்ற கைகள் எல்லாம் உயர்ந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சரி செய். டிசம்பர் 1 உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா மாறட்டும். டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தணும், ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து பேசணும். இல்லாம எப்படி கிருபையை பெற்றுக் கொள்ளுது? டெய்லி குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பைபிள் எடுத்து படிங்க, படித்து அந்த வசனத்தை கீழ்ப்படியுங்க. சும்மா படித்தங்க வைக்கிறது அல்ல, படித்து என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுக்குத்தானே தேவன் தந்திருக்கிறா. இப்படி கிருபையா ஆண்டவர் நடத்தக்கூடிய இந்த காலத்துல ஆண்டவரை பிரியப்படுத்தி, ஆண்டவர் பிரியமா வாழ்ந்து, பயபக்தியோடு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால், அன்றைக்கு இந்த அக்கினி ஜுவாலை கண்களை நாம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அன்னைக்கு அவர் பக்கத்துல நிப்போம். அல்லேலூயா. அவருக்கு எதிரா நிக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு என்ன செய்யாது? வரா. எதிரா நிக்கவே தானே இந்த அக்கினி ஜுவாலை கண்களை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். நம்ம அவரோடு கூட நிக்கிற கூட்டத்தார். அல்லேலூயா. நமக்கு பயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை பாக்கியமா கர்த்தர் தந்திருக்கிறார். பெற்றவர்கள் யாரும் இதை இழந்து போகாம பரிசுத்தமா பயபக்தியா இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெண்குதிரை மேல் ஏறி வந்தே, கண்கள் நெருப்பாய் மிக ஜொலித்தே. வெண்குதிரை மேல் ஏறி வந்தே, கண்கள் நெருப்பாய் மிக ஜொலித்தே. உண்மையும் சத்தியம் நிறைந்து விண்மணவாள ஜெயம் எடுத்தார். உண்மையும் சத்தியம் நிறைந்து விண்மணவாள ஜெயம் எடுத்தார். கர்த்தர் இயேசு வருவார். புத்திரன் கனிப்பான் வானத்தில் சீந்தினமே. கனிப்பான்
ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஐந்தாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு முள்முடி முள் கிரீடம் சூட்டப்பட்டு நின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டில் சுருள் முடிவேந்தனாக ஆத்ம நேசராக காட்டப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த யோவான் கண்ட முதல் தரிசனத்தில் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள இயேசுவின் காட்சியில் வெண்பஞ்சு போல வெண்முடி வேந்தனாக அவர் காணப்பட்டார். இங்க பார்க்கிறோம் அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள், பன்முடி வேந்தன். ஹல்லேலூயா. அநேக கிரீடங்கள், அநேக கிரீடங்கள். நான் சொன்னேன்ல, முள்முடி, சுருள் சுருளான முடி, வெண்முடி, ஒரு பொன்முடியும் அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ கிரீடங்கள், எத்தனையோ கிரீடங்கள். இயேசு எப்பொழுதும் ஜெயம் எடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருபொழுதும் இயேசுக்கு தோல்வி கிடையாது. இந்த உலகத்துல ஒரு கூட்டம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலுவையில இயேசு ஏதோ தோத்து போனாரு. தெரியாம சொல்றான், சிலுவையில தான் சரியான ஜெயம் எடுத்தாரு. ஹல்லேலூயா. அது எங்களுக்கு எல்லாம் தெரியும் ரகசியம், உனக்கு எப்படி தெரியும்? ஆமென். ஹல்லேலூயா. என்ன, இயேசு சிலுவையிலே தோற்றாரா ஜெயித்தாரா? ஜெயித்தார். ஆமென். அவர் கொண்டு கல்லறைக்குள்ள வச்சாங்க, அங்க இருந்து தோற்றாரா ஜெயித்தாரா? ஜெயித்தார். ஆமென். எங்கும் ஜெயந்தான் இயேசு, எந்த இடத்துலயும் தோல்வியே கிடையாது. ஆமென். ஒரு பின்னடைவு கூட கிடையாது. ஆமென். அதுதான் இயேசு. அந்த ஜெயவேந்தரை நாம பின்பற்றுகிறோம், பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். இதெல்லாம் தியானிக்கும் பொழுது, பேசும் பொழுது, கேட்கும் போது நம்ம பாக்கியத்தை நினைச்சு கண்ணீர் தான் வரும். அல்லேலூயா. எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை, சிலருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க சாயங்காலம் ஆன உடனே போய் தண்ணியை ஊத்திக்கிட்டு பரிதாமா புலம்பிட்டு எங்கேயோ விழுந்து கிடந்து உங்க வீட்டார் உங்களை தூக்கி வீடு சேர்த்து, எப்படி இருந்த வாழ்க்கை! இன்றைக்கு எவ்வளவு ஜெயமான வாழ்க்கை! அல்லேலூயா. போற இடத்துல எவன்ட்டே சண்டை பிடிச்சு அடிதடி பண்ணி சேட்டெல்லாம் கிழிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ற நாட்களை நினைத்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு ஜெயமான வாழ்க்கை! ஹல்லேலூயா. எங்கேயாவது போய் வேசித்தனம் பண்ணி, அக்கிரம் பண்ணி, கேட்டு கேட்டு கேவலம் அடைஞ்சு அந்த நாட்களை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை ஜெயமான வாழ்க்கை! ஹல்லேலூயா. பொய் பேசி தந்திரம் பண்ணி கடைசியில மாட்டிக்கிடுவோமோன்னு திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு ஒளிச்சு தெரிஞ்ச நாட்கள், சும்மா பார்த்தாலும் என்ன என்ன பார்க்கான்னு சொல்லி பயந்த நாட்கள், இதெல்லாம் போயிட்டு என்ன ஜெயமுள்ள வாழ்க்கை! ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பழைய வாழ்க்கையினுடைய சங்கடங்கள், கேவலங்கள், வெட்கங்கள், தோல்விகள். ஆனா இயேசுக்கு பின்னால வந்த பிறகு இயேசு அதெல்லாம் மாற்றி நம்மை ஜெயமாய் நடத்துகிறார். ஆமென். என்ன, அவர் ஜெயமுள்ளவர், அவர் தலையில் அநேக கிரீடங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆறாவதாக 12 வசனம் சொல்லுது, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. எப்படி? அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. அது என்ன நாமம்? அது என்ன நாமம்? பைபிளை தேடி தேடி பார்க்கிறீங்களா? அவருக்கே தெரியாதுன்னா அப்புறம் நமக்கு எதுக்கு எது தெரியணும்? புரியுதா உங்களுக்கு? அவருக்கே தெரியாத நாமன்னு சொல்லுவாரா? அதான் சொல்லியிருப்பார்ல. அப்ப அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணணுமா? நம்ம அது எங்கேயாவது வசனத்துல இருக்கான்னு தேடணுமா? அது தேவையே இல்லை. அல்லேலூயா. அது அவருக்கேன்றி வேறொருக்கும் ஒருவருக்கும் தெரியாத நாமன்னு சொல்லியாச்சு. நீ அங்க போகும்போது என்ன செய்யலாம்? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. சிலர் அதுலதான் ஆராய்ச்சியில இறங்குவா. பைபிள்ல உள்ள மற்ற வசனங்கள் ஒன்னும் படிக்க மாட்டா, இப்படி ஏதாவது இருந்தா அந்த நாமம் என்ன, அதை வச்சு ஒரு உபதேசத்தையே எழுப்பிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீக்கிரட்டா வச்சாருனா சீக்கிரட் தான். சொல்லிட்டாரு, நான் வரும் வேளை தூதருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன். ஆமீன். அவர் வரும் வேளை யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறமும் நம்ம ஆட்கள் சிலர், என்கிட்ட சொல்லாம இயேசு வரமாட்டார், நான் டெய்லி இயேசுவோட பேசிட்டு இருக்கேன்,
இயேசுக்கே தெரியாதுங்கிறார் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இது வந்து அவருக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு நாமம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக 13 வசனம், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இவர் அர்மகதோன் யுத்தத்துக்காக புறப்பட்டு வருகிறார். பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி புறப்படுகிறார். டிரெஸ் எப்படி இருக்குன்னா இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். இது ரெண்டு காரியத்தை காட்டுகிறது. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார். அதற்கு அடையாளமாக சிலுவைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த பிலாத்துவின் போர் சேவகர்கள் இவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்தி இவரை அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் இந்த சம்பவத்தில் அவர் பூமிக்கு வரக்கூடிய ஏது உண்டாயிற்று. அல்லேலூயா. எனவே அந்த இரத்தம் சிந்ததுனாலதான் இந்த ஜெயம் வந்தது. ஒன்று. இரண்டாவது ஒரு கண்ணோட்டம், அவர் எதுக்கு இறங்கி வருகிறார்னா மகா பயங்கரமான ஒரு இரத்தம் சிந்துதலை நடப்பிக்கும்படி இறங்கி வருகிறார். அல்லேலூயா. சொன்னனே, ரத்தம், மனுஷ ரத்தம் குதிரைகளின் கடிவாளம் மட்டும் பாய்ந்து சென்றது என்று சொன்னால் அர்மகதோன் யுத்தத்தில் எப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதல் நடக்கும்? அதுதான் கர்த்தர் பழி வாங்கும் நாள். அல்லேலூயா. கர்த்தர் பதில் செய்யும் நாள். கர்த்தர் சத்துருக்களை விடவே மாட்டார். அவருடைய சத்துருக்களை கடுமையாய் தண்டிப்பார். எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவ்வளவு கோபம் உள்ளவராக தன்னுடைய நியாய தீர்ப்பை நடப்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தர் அதற்கு ஆயத்தமாய் ஒரு இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்பதே அந்த நாமம். ஹல்லேலூயா. உலகுக்கு வரும்பொழுது அவர் இயேசு என்று அறியப்பட்டார். ஆனால் அவருடைய நாமம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தையானவர், வார்த்தையானவர். ஸ்தோத்திரம். அடுத்தது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பரலோகத்தில் உள்ள சேனைகள் யார்? 1, தேவ தூதர்களாகிய சேனைகள் பரலோகத்தில் உண்டு. 2, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 7 முன்பு, அந்த சம்பவத்துக்கு 7 முன்பு பூமியிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்துக்கு தான் இந்த வார்த்தை, மெல்லிய வஸ்திரம் தரித்த கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 19:7-8 பரிசுத்தவான்கள் மெல்லிய வஸ்திரம் ஆகிய நீதியை தரித்தவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த வசனத்திலே மெல்லிய வஸ்திரம் தரித்த ஒரு கூட்டம் இயேசுவோடு கூட இறங்கி வருகிறது என்றால் அது நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டம். அல்லேலூயா. ஆகாயத்தில் வந்து பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்த்து பரலோகத்திற்கு அழைத்து சென்று 7 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து முடித்து திரும்ப பரலோகத்திலிருந்து வெண்குதிரைகள் மேல் ஏறி இயேசுவோடு கூட சேர்ந்து நாமும் வருவோம். இன்னொரு ஆதாரம் வெளிப்படுத்தல் 17:14 வாசிங்க. 17:14, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. அர்மகதோன் யுத்தத்திலே
ஆட்டுக்குட்டியானவர் இந்த அந்தி கிறிஸ்துவோடும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டணியோடும் யுத்தம் பண்ணுவார். அதே வேளையில் அவரோடு கூட நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதுதான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சோ இந்த வசனமும் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த யுத்தத்தின் வேளையிலே நாமும் அவரோடு கூட வந்து அவரோடு நாம் நிற்போம். ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது, அழைப்புக்கு உண்மையாய், தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு உண்மையாய் வாழ்ந்தால் நாம் அன்றைக்கு இயேசுவோடு கூட நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கே 4:16 அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. சோ அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மனவாட்டி அவரோட கூட தான் வருவோம். 1000 வருஷ அரசாட்சியிலும் அவரோடு கூட இருப்போம். நித்தியத்திலும் என்றென்றுமாய் அவருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, இந்த இயேசு கிறிஸ்து வெண்குதிரை மேல் ஏறி பூமியிலே அந்த அர்மகதோன் யுத்தத்தை நடப்பித்து 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்க வருகையிலே நாமும் அவரோடு கூட வருவோம். ஹல்லேலூயா. அடுத்து, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. வாயின் பட்டயத்தை குறித்து வசனங்கள் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:16, அந்த காட்சியிலும் அவர் வாயினின்று இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. இங்கே ஸ்பெஷலா புறஜாதிகளை வெட்டும்படி, அர்மகதோன் யுத்தத்திலே புறஜாதி நாடுகள் அந்தி கிறிஸ்துவோடு இணைந்து வந்து நிற்கும், அவனுடைய சேனைகள் வந்து நிற்கும், அவைகளை அழிக்கும்படி இயேசு வருகிறார். எனவே அவருடைய வாயின் பட்டயம் புறஜாதிகளை வெட்டுகிற பட்டயம். ஹல்லேலூயா. ஏசாயா 11:14, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பூமியை கையினால் அடிக்க மாட்டார், வாயின் கோலால் அடிப்பார். இந்த வாயின் பட்டயம், வாயின் கோல் என்பதெல்லாம் வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். 1 தெசலோனிக்கேயர் 2:8 அக்கிரமக்காரரை கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தால் அழிப்பார். மத்தேயு 4 பார்த்திருக்கிறோம், இயேசு சாத்தானை வசனத்தினாலே ஜெயித்தார். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இந்த உலகத்துல எவ்வளவு ஷார்ப்பா, எவ்வளவு கூர்மையான ஒரு பட்டயத்தை வச்சாலும் அதை விட கர்த்தருடைய வார்த்தை கருக்கானது. ஹல்லேலூயா. எபேசியர் 6:17, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாவற்றிலும் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையால் யுத்தத்தை நடத்துவார், துன்பார்க்கரை அழிப்பார், அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்தை அழிப்பார், பாபிலோனிய கிரியைகளை அழிப்பார், எல்லாம் வாயின் வார்த்தையினாலே செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். புறஜாதிகளை இருப்பு கோலால் அரசாளுவார். இந்த அரசாட்சி இயேசு கிறிஸ்து அகிலாண்டத்தை ஆள்பவர். ஆனால் இந்த பூமியில் வந்து 1000 வருடங்கள் இந்த பூமியின் ராஜாவாக உட்கார்ந்து ஆளுகை செய்வார். அன்றைக்கு துன்மார்க்கருக்கு எதிராக, அன்றைக்கு தேவனை அசட்டை பண்ணின புறஜாதிகளுக்கு எதிராக அவருடைய ஆளுகை இருப்பு கோலாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களை தண்டித்து, அவர்களை அடக்கி வைத்து ஒருவனும் தீமை செய்யாத அளவிலே அழகான ஆட்சி நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 2:7-9 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 2:7-9 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன்,
இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பிதாவானவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. திரும்ப வாசிங்க, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பு கோலால் ஜனங்களை இயேசு அரசாளுவா. அல்லேலூயா. அதனால் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மை ஒரு மேய்ப்பனாக இருந்து மேய்ப்பனின் கோலால் நடத்தி வருகிறார், ஆதரிக்கிறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், வழி நடத்துகிறார். ஆனால் சீக்கிரமாய் அவருடைய கையிலே இருப்பு கோலை எடுக்க போகிறார். ஆகவே இன்றைக்கு குமாரன் வழியில் கோபம் கொள்ளாதபடி அவரை அண்டிக் கொள்ளுகிற, குமாரன் கோபம் கொள்வதற்கு முன்னதாக அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பூமியின் ராஜாக்களாக இருக்கலாம், நீங்கள் பூமியின் நியாயாதிபதிகளாக இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்தவர் இருக்கிறார். அவர் சீக்கிரம் நியாயந்தீர்க்க நியாயாதிபதியாய் வரப்போகிறார், தண்டனை கொடுக்க ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுங்கள், இயேசுவுக்கு பயப்படுங்கள், இயேசுவின் பாதத்தை அண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பரிசுத்தவான்களாகிய நமக்கும் இதிலே ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறார். இதுல நான் சொன்ன பல காரியங்களிலும் இயேசுக்கு என்னென்ன இருக்குதோ அதுல நமக்கும் ஒரு பங்கு அவர் தருகிறார். இந்த இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறதுலையும் கூட நமக்கு ஒரு பங்கு தருகிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் 12:5 சொல்லுகிறது, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அந்த சபையாகிய ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அது என்ன ஆண் பிள்ளை என்றால், ஒரு பிள்ளை அல்ல, அது இயேசுவின் வருகையில் ஆகாயத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற ஜெயங்கொள்ளுகிற கூட்டத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எல்லா கூட்டத்தை சேர்த்து மனவாட்டின்னு ஒரு வார்த்தையில சொன்ன மாதிரி இந்த எல்லா கூட்டத்தை சேர்த்து ஆண் பிள்ளைன்னு ஒரு வார்த்தையில சொன்னார். என்ன, ஜெயங்கொள்ளுகிற ஆண் பிள்ளை, உலகத்தை ஜெயித்தவர்கள், பிசாசை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள், இவர்கள் இயேசுவின் வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் தான் அந்த ஆண் பிள்ளை கூட்டம். அல்லேலூயா. அந்த ஆண் பிள்ளை கூட்டம் இயேசுவோடு வரும், 1000 வருஷம் அரசாட்சி செய்யும், இருப்பு கோலால் சகல ஜாதிகளையும் ஆட்சி செய்கிற ஒரு பாக்கியத்தை இயேசு நமக்கும் தருகிறார். அல்லேலூயா. இன்னும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நினைவுக்கு வருகிற சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 20:9 சொல்லி இருக்கிறது, அன்றைக்கு இந்த கடைசி யுத்தம் எருசலேம் யுத்தம் நடக்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். இது அர்மகதோன் யுத்தம் அல்ல, அதுக்கு 1000 வருஷம் தாண்டி கடைசி யுத்தம் எருசலேம் யுத்தம். அது நடக்கும் பொழுது என்ன நடக்கும், இந்த சாத்தானுடைய கூட்டம், அதாவது 1000 வருஷம் அரசாட்சி முடிந்து 1000 வருஷம் சிறை வைக்கப்பட்ட சாத்தானை அவிழ்த்து விடுவார். உடனே போய் திரும்பவும் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு எதிராக எழுப்புவான். கடற்கரை மணலத்தினியான ஜனங்களை கூடி வர செய்து எருசலேமை முற்றுகை போடுவான். அந்த எருசலேமுக்குள் இயேசு ராஜாதி ராஜாவாக இருப்பார். அதான் பிரியமான நகரம்னு இந்த வசனத்துல சொல்லி இருக்கு. அங்கே பரிசுத்தவான்களுடைய பாளையம் இருக்கும்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. தி கேம்ப் ஆஃப் தி செயின்ட்ஸ். எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவோடு அந்த 1000 வருஷ அரசாட்சியின் தலைநகராகிய எருசலேமில் தானே கூட இருப்போம். அல்லேலூயா. கூட இருந்து ஆளுகையில் பங்கெடுப்போம். அதான் சொல்லியிருக்கு, இருப்பு கோலால் சகல ஜாதிகளை ஆளுகின்ற ஆண் பிள்ளை. இன்னும் பாருங்கள், வெளிப்படுத்தல் 2:27 அவன், அதாவது ஜெயங்கொள்ளுகிறவன், இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான்,
அவர்கள் அவர்களை மண்பாண்டங்களை போல நொறுக்கி போடுவார். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு சபைகளுக்கும், அந்த ஏழு சபைகளுக்கும் சொல்லி சொல்லி வரும்பொழுது கடைசியில சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன். அதுபடி இங்க சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த புறஜாதிகளை இருப்பு கோலால் நொறுக்கி போடுவான் என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு ராஜாதி ராஜாவாய் வரும்பொழுது இருப்பு கோலால் துன்மார்க்கரையும் அக்கிரமக்காரரையும் அடக்குவது போல இன்றைக்கு நமக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே நமக்கு பங்கு என்று சொன்னேன், இப்பமும் ஒரு பங்கு இருக்கு என்பதை மட்டும் இந்த விஷயத்துல நான் கூட சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 149:5-9 வாசிங்க. சங்கீதம் 149:5-9. பரிசுத்தவான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள், ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லி இருக்கிறது நமக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும் வேலை, சனங்களை தண்டிக்கிற வேலை, ராஜாக்களை மேன்மக்களை சங்கிலிகளால் கட்டுகிற வேலை, மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டுகிற வேலை, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துகிற வேலையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது அன்றைக்கு செய்ய போகிறோம், ஆனா இன்றைக்கு ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, அதுக்காக நம்முடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியை தந்தாராம், நம்முடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தந்தாராம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கூட இந்த பொல்லாத அசுத்த ஆவிகளை, அந்தகார ஆவிகளை நாம் வாயில் கர்த்தரை உயர்த்த உயர்த்த நாம் கட்ட முடியும். அல்லேலூயா. இந்த பிசாசின் கிரியைகளை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து அவனுடைய தலையை நசுக்கி போட்டாரு. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, நம்முடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள ஒரு அல்லேலூயா. ஆமென். வாயில எப்பவுமே என்ன வரணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஆளுகளுக்கு இந்த ஸ்தோத்திரம் வரவே மாட்டேங்குது. அதனால தான் எல்லா ஓத்திரம் வருகிறது. கர்த்தரு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஓத்திரவங்கள் ஓடி போகும். அல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் வரமாட்டேங்க. சில வேளை 3 வருஷக்காரர்களுக்கும் வாய் திறக்க மாட்டேங்குது, ரொம்ப சங்கடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேடையில் நிற்கிறவன் ஒத்தை கிடந்து சத்தம் போடணும், மாடம் உள்ள கன்வென்ஷன். ஸ்தோத்திரம். கூட இருக்கிற ஆட்கள், நம்ம விசுவாசிகள், ஊழியக்கார சகோதரிகள் சகோதரர்கள் கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாருன்னு பார்த்தா மேடையிலே ஒரு அணக்கம் இல்லை, மௌன மேடையா இருக்கு. ரொம்ப சங்கடம். அங்கே வச்சு சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு பப்ளிக்கில் சொல்லாண்டாம், இந்த பப்ளிக்கில் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க போனாலும் ஒரு கூட்டம் சொன்னா தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆமே. ஊழியக்காரர்கள் அதுல முன் வரிசையில நிக்கணும், ஸ்தோத்திரங்களும் துதிகளும் மேடை அப்படியே பரிசுத்த தேவனை துதிக்கிற துதியினால நிரம்பி கொண்டிருக்கணும். அல்லேலூயா. மேடைய ஒரு மௌன மைதானமா மாற்றக்கூடாது. ஆமே. இப்பமே வாய் திறங்க, அப்பதான் தொடர்ந்து திறக்கும். அல்லேலூயா. வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி வரும்பொழுது சாசு கூட்டங்கள் ஒவ்வொன்றா ஓடி பறந்துரும். அல்லேலூயா. நீங்க துதிக்காதனால அவனுக்கு நல்ல வாய்ப்பா போச்சு, புகுந்து விளையாடுகிறான், புகுந்து விளையாடுகிறான். உங்க வாய்கள் கட்டப்பட்டு இருக்கிற மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவளும் கர்த்தரை துதியார்கள். யாராவது மரித்தவங்க இருக்கீங்களா? யாராவது மரித்தவங்க இருக்கீங்களா? அக்கிரமத்தில் மரித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்டேன். பாவத்தில் மரித்தவர்கள் இருந்தா அவங்களால வாயை திறந்து என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது. மௌனத்தில் இறங்குவார்கள் சிலர், கோபத்துல வைராக்கியத்துல எரிச்சல்ல, யோனாவை போல நான் எரிச்சலா இருப்பேன். அப்படி சில விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் உண்டு, அப்படி வாயை மூடிக்கிட்டு இருப்பார்கள். உங்களாலதான் சாத்தானு கொண்டாட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்னைக்கு வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களால சாத்தானுக்கு திண்டாட்டம்.
ஆமென். அல்லேலூயா. இந்த சபை நல்லா கர்த்தரை துதிக்கணும். ஒரு ஜபம் நடத்தினா என்ன பாடுபட வேண்டியிருக்கு? தள்ளி தள்ளி ஜபிங்க, வாயத்திறங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படி விட்டுருவேன், அப்புறம் தான் சிலர் வாயை திறப்பார்கள். அவள் மௌனம் வந்தா தான் அவர்கள் வாயை திறப்பார்கள் போல. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நல்லா ஸ்தோத்திரம், துதி, பாட்டு, ஆராதனை அதெல்லாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதோடு கூட கையில் என்ன இருக்கணுமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் வச்சுக்க. யாரெல்லாம் பட்டயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு பார்ப்போம். ஆமீன். எடுங்க, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் எடுங்க. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நல்லா நல்லா உயர்த்துங்க. இது ஒரு வெயிட்டா? இப்படி இப்படி வைக்கிங்க தோல்ல, நல்லா தலைக்கு மேல. ஹல்லேலூயா. நான் பார்க்கட்டு யாரு கொண்டு வரல, கொஞ்சம் கூட உயர்த்துங்க. ஸ்தோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா. ஐயா தலைக்கு மேல உயர்த்துங்க, பயப்படாதீங்க. இத உயர்த்துறதுக்கு ஒரு வெக்கமா அந்த கட்டு முதல்ல அறுக்கப்படட்டும். சிலர் இப்படி நல்லா ஆண்டவர் கிருபையினால நூத்துக்கு நூறு கொண்டு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமென். சரி, இப்படி கையில எடுத்தீங்களா? இதுக்குள்ள இருக்கிற வசனங்களை அடிக்கடி கையில எடுங்க. ஆமென். அதான் பட்டயம், ஆவியின் பட்டயம். ஒவ்வொன்ன எடுத்து பிசாசுக்கு எதிராக நீட்டும் பொழுது ஓடி போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தைகளை சொல்லி தேவ பிள்ளைகள் ஜெபிக்க பழகுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கோ அந்த பிரச்சனைக்கு பரிகாரமா சில வசனங்கள், வாக்கு தத்தங்கள் பைபிள்ல இருக்கு. அதை நீங்க எடுத்து அந்த பிரச்சனையின் சமயத்துல அந்த ரெண்டு வசனங்களை படியுங்க. படிச்சு அதை சொல்லுங்க. அந்த வசனத்தை எடுத்து, அந்த பட்டயத்தை எடுத்து சாத்தானுக்கு எதிராக போராடுங்க. வெறும் ஜபத்தை விட அது பெரிய வெற்றியின் ஜபமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கனத்தை பரிசுத்தவான்களாகிய நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு உருவகம் திராட்சை பழங்களை பறித்து போட்டு அதை வந்து ஆலை ஆட்டி ஜூஸ் எடுக்கிறது, அதே மாதிரி தேவனுடைய கோபத்தினாலே மனுஷர்களை அவர் மிதிக்கிறார். அவருடைய ரத்தம் திராட்சை ரசத்தை போல, அது புளிந்தெடுக்கப்பட்டு வடிகிறது போல, அந்த ஆலையிலே ஆட்டப்படுவது போல, அர்மகதோன் யுத்தத்திலே மனுஷ ரத்தம் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நியாய தீர்ப்போடுதான் வெண் குதிரையின் மேல் ஏறி நீதியாய் நியாயம் தீர்த்து தண்டிக்கும்படி, யுத்தம் பண்ணும்படி இயேசு வருகிறார். அல்லேலூயா. இவைகளை குறித்து விரிவாய் படிக்க விரும்புகிறவர்கள் ஏசாயா 63 அதிகாரம் முதல் 3 வசனங்களில ஏதோமுக்கு விரோதமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 1:15 யூதாவுக்கு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 25:30 இந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியிலும், அதோடு கூட வெளிப்படுத்தல் 14:19-20 ஆகிய வசனங்களிலும் சொல்லி இருக்கிறது. இன்னும் மறைமுகமாக அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த மகா நாள், கர்த்தருடைய நாள், பயங்கரமான நாள், இக்கட்டின் நாள், இருள் சூழ்ந்த நாள் என்று எத்தனையோ வார்த்தைகளால் இந்த குறிப்பிட்ட நாளை குறித்து சொல்லி இருக்கிறது. அதுதான் அர்மகதோனில் கர்த்தர் வாங்கும் பழி. அல்லேலூயா. பழி வாங்குகிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். நாம பழி வாங்க கூடாது, கர்த்தர் பழி வாங்குகிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் செய்கிறதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நம்முடைய இயேசுவுக்கு பேர் என்ன? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். உலகத்தில் கிங்ஸ் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து கிங் ஆஃப் கிங்ஸ். அல்லேலூயா. உலகத்தில் சில லார்டுகள் உண்டு, கோர்ட்டில் போனால் மை லார்டுன்னு தான் கூப்பிடுவார்கள் ஜட்ஜ. ஆனா இந்த லார்ட்ஸுக்கு எல்லாம் மேல கர்த்தர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:15 சொல்லுகிறது, அவரே
நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் அப்படி அடுக்கி பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 17:14, இவர்கள் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். உபாகமம் 10:17, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அல்லேலூயா. சங்கீதம் 136:3 சொல்லுகிறது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். அல்லேலூயா. எதிலும் அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர். நீ யாரையாவது போய் கர்த்தார் சொன்னீனா, லார்டுன்னு சொன்னீனா, எங்க ஆண்டவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரையாவது நீங்க ராஜான்னு சொல்றீங்கனா, எங்க ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல யாரையோ போய் நீங்க தேவன் சொன்னீங்கன்னா, எங்க ஆண்டவர் தேவாதி தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாரா, ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நள்ளாரா, காந்தனுமாயி வாசம் செய்யுன காலம் சமீபமாயி பிரியரே, காந்தனுமாயி ராஜா, இவரை தெய்வமாய் கொண்ட ஜனம்
ஜயம் பெறுகிற கூட்டம், வெற்றி பெறுகிற கூட்டம், ஜெயம் கொள்ளுகிற அன்புள்ளை கூட்டம். இந்த இயேசுவை பின்பற்றுகிறது பாக்கியம். இயேசு உண்மை உள்ளவர், இயேசு சத்தியம் உள்ளவர், இயேசு நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். ஓ நீதி நிறைந்த தெய்வம், உண்மை உள்ள தெய்வம், இவரை நூற்றுக்கு நூறு நம்பலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாய் திறந்து துதியுங்க. கர்த்தரை உயர்த்தும் துதி எப்போதும் வாயில் இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. என் இயேசு உண்மை உள்ளவர், என் இயேசு சத்தியபர, என் இயேசு நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், என் இயேசு இடத்தில் எந்த பட்சபாதம் இல்லை. ஓ என் இயேசு பெரியவர், வல்லவர், நல்லவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவனுடைய வார்த்தை என்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Glory, glory. எல்லாரு கரங்களை தட்டி கத்தரை சோதனம் பண்ணலாம். கை தட்டுக்கு மேல வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வரட்டும். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை துதிப்போம். நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கை சூழ நின்று போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, அவருடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆமே, 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 ஆமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் கிரியச்சுகிற அந்தகார வல்லமைகளை இந்த ஸ்தோத்திரங்களால் சங்கிலியால் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. அந்த பிசாசின் கிரியைகளை சங்கிலியால் கட்டுகிறேன். அந்த விசாசின் கிரியைகளை சங்கிலியால் கட்டுகிறேன். இனி அவன் என் வீட்டுக்கு எதிராய் கிரியை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன். என் ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறேன், கர்த்தாதி கர்த்தாவை உயர்த்துகிறேன். சத்துரு தலைதறிக்க ஓடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். தேவ பிள்ளைகளே, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிங்க. தனி ஜபத்துல துதிங்க, குடும்ப ஜபத்துல துதிங்க. சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் எடுப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நீங்க சீக்கிரமா அனுப்ப போறீங்க. ஒரு ஆகாய மண்டலத்தில் வந்து எங்களை சேர்த்து கொள்ள போகிறார். அதுக்கு 7 ஆண்டுகள் தாண்டி வெண்குதிரையின் மேல் ஏறி பூமிக்கு வந்து ஒலிவமலையின் மேல் இறங்கி அர்மகதோன் யுத்தம் ஜெயித்து பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த பாக்கியத்துக்கெல்லாம் எங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் பெற்று புதிய எருசலேமில் உம்மோடு வாழும் பாக்கியத்துக்காக எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே சாத்தானும் ஒரு பக்கம் எங்களை ஆயத்தமாக விடாதபடி போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டங்களை ஜெயிக்க அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட எங்கள் வாயில் தந்த உம்மை உயர்த்தும் துதிக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கைகளில் தந்த அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை நன்கு பயன்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஜெயவேந்த ராஜாதி ராஜாவுடைய சேனை. நாங்கள் ஒரு பொழுதும் தோற்று போகிறது இல்லை. அந்த ராஜாவுடைய சேனை இப்பொழுதும் எங்களுக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த கிருபையை பெற்றவர்கள், இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் ஜெயம் சிறக்கும்படி வழி நடத்தும். இங்கே வந்து வார்த்தையை கேட்ட யார் வாழ்க்கை இதுக்கு தகுதியா இல்லையோ தகுதிப்படுத்தும் ஐயா. யார் வாழ்க்கை இதுக்கு தகுதி அடைந்தும் இப்பொழுது ஆயத்தமா இல்லையோ அவங்க வாழ்க்கை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. யார் சோர்ந்து இருக்கிறார்களோ, யார் உலகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் சந்தித்து உயிர்ப்பியும் நாதா, இந்த மகிமையும் மேன்மையும் இழந்து போகாதபடி, ஆமென், முந்தினோர் பிந்தினோராய் போகாதபடி தேவன் எல்லாரையும் உயிர்ப்பித்து எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் பங்கடைந்து இன்னும் புதுபலனடைந்து உமக்காய் ஜீவிக்க கிருபை செய்தருளும். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் புதிய ஆசீர்வாதங்களும் கிருபைகளும், உலக பிரகாரம் தேவையான காரியங்கள் கிடைக்கட்டும், சரீர பிரகாரமாய் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும், ஆவிக்குரிய விஷயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும், பரலோகத்திலே ஏராளம் பொக்கிஷம் சேர்க்கட்டும். இந்த மாதம் முழுவதும் அப்படி ஆசீர்வதித்து நடத்தும். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.